தமிழர் தலைவர் பிறந்த நாள், தமிழ் புலிகள் துவக்க நாள் என்கிற வகையில் கடந்த நவம்பர் 26 மேதகு பிரபாகரன் பிறந்த நாளில் துவக்கப்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினுடைய 15வது ஆண்டு துவக்க விழாவின் போது தேனி மாவட்டம் முழுவதும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற கொடிமரங்களை பெயர் பலகைகளை புதுப்பித்து மக்களுக்கு இனிப்பு வழங்கி விழா கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியத்தில் வாடிப்பட்டி கிராமத்தில் ஏற்கனவே இருந்த கொடிமரத்தை பெயர் பலகையை புதுப்பித்து வைக்கப்பட்டிருந்ததை சகித்து கொள்ள முடியாத இந்த சாதி வன்மம் பிடித்த ஆதிக்க சாதி வெறியர்கள் துணை போகிற காவல்துறை அங்கே இருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய கொடிமரத்தையும் பெயர் பலகையையும் அப்புறப்படுத்தியிருக்கிறது. வலியவனுக்கு வளைந்து கொடுக்கிற சட்டம் எளியவனை எட்டி உதைக்கும் என்கிற வகையிலே தந்தை பெரியார் சொல்வது போல, நானும் மனிதன் நீயும் மனிதன், உனக்குள்ள உரிமை எனக்கு, எனக்குள்ள உரிமை எல்லாருக்கும் என்பது போல பொது வீதிகளிலே எவனவனோ கொடியெல்லாம் பறக்கிறது. சாதி வெறி பிடித்த பாஜகவினுடைய கொடி பறக்கிறது, மதவெறியை தூண்டுகிற இந்து முன்னணியினுடைய கொடி பறக்கிறது. ஆனால் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு வருகிற, அடக்கப்பட்டு வருகிற அருந்ததியர் மக்களுடைய, பறையர் மக்களுடைய, பள்ளர் மக்களுடைய, குறவர் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிற, சமூக நீதியை பேசுகிற, சமத்துவத்தை பரப்புகிற, அடிமை விலங்கை அறுத்தறிகிற புலிகளின் தளபதி அண்ணன் தலைமையிலே சாதி ஒழிப்பு களத்தில் சமரசமின்றி போராடி வருகிற தமிழ் புலிகளுடைய கட்சியை இங்கே இருக்கிற வருவாய்த்துறையும் காவல்துறையும் அகற்றி இருக்கிறது என்று சொன்னால், அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கிற பாஜகவினுடைய கொடிகளை அகற்றச் சொல்லி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம், வட்டாட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். ஏன் அகற்றவில்லை? அவர்கள் உங்களுடைய கொடி பறக்கிற போது அந்த இடத்திலே சக்கிலியனுடைய கொடி பறக்கக்கூடாதா? பறையனுடைய கொடி பறக்கக்கூடாதா? தமிழ் புலிகளினுடைய கொடியை நீங்கள் அதே இடத்தில் நிறுவ அனுமதி மறுத்தால், தேவதானப்பட்டி முழுவதும் உள்ள ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்களின், பாசிச பாஜக அடிமை அதிமுகவினுடைய, இன்னும் எந்த கட்சி இயக்கத்தினுடைய கொடிகள் இனிமேல் பறக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக தமிழ் புலிகள் காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் சொல்கிறோம். உடனடியாக அங்கே உள்ள அனுமதியின்றி வைக்கப்பட்ட கொடிமரங்களையும் பெயர் பலகையை அகற்றவில்லை என்று சொன்னால், 2 தினங்களில் தமிழ் புலிகள் வாடிப்பட்டி கிராமத்தில் இறங்கி அங்கே இருக்கிற அனைத்து சாதி கொடிகளையும் அகற்றும் என்பதை இந்த இடத்துல சொல்லி தமிழ் புலிகள் கொடியும் பறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.